ரஜினிகாந்த் வந்து ஊடகங்கள் வந்து ஊதி பெருசாக்கிருச்சு. அவர் என்ன பேசினாலும் நாட்டில் வாத பொருளாகும்னு ஒரு நிலைமையை உருவாக்கிருச்சு. செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப அவர் எனக்கு வந்து அரசியலில் ஒன்றுமே தெரியாது, நான் அரசியலில் வந்து சுழியம் நான் ஆண்டவன் பார்த்துக்குவேன் அப்படின்னு அதை அங்கேயே பேச வேண்டியதானே. லாரன்ஸ் நம்ம பெருசாக பொருட்படுத்தலாம் ஒன்றுமே கிடையாது. கூடி இருக்கிற மக்கள் வந்து ஆறு பறிப்பாங்க, கொண்டாடுவாங்க, கைதுட்டுவாங்கண்ணா, என்ன வேணாலும் பேசலாம்னு ஒரு அவருக்கு மிதப்பு ஒரு நினப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் பங்கேற்றேன்னா எங்கே பங்கேற்றாரு? லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றான். காவல்துறைக்கு ஆதரவாக வாக்குமூலம் கொடுத்தவர் லாரன்ஸ் கிப்பாப்பாதி. பொள்ளாச்சி ஜெயராமனோட மகனுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு விசாரணை தொடங்குவதற்கு முன்பே காவல்துறை அறிவி சொல்றேன். காந்தி நாட்டில் காந்தி வழித போராட உரிமை இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதை போட வெட்டு கேட்டுண்டா, போராட்டத்தை தூண்டாங்க, போராட்ட தூண்டானா போராட்டத்தை தூண்டலாம் தாராளமா. நாங்கள் பொறுமையோடு சொல்றோம், போராட்டத்தை மக்களை தூண்டுவோம். நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட கார்த்திக்னா இருக்காங்க. அவர்கிட்ட நமக்கு தேவையான சில கருத்துக்களையும் சில தெளிவுபடுத்துதலையும் நம்ம கூட சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்மா. வணக்கம். ஆனால் இப்போ மொழி வாரியான பிரிவினம் அல்லது வந்து மத வாரியான பிரிவினம் ரெண்டில் எது வந்து நம்மளை வந்து அதிகமாக தாக்குது? இல்லை, உங்கள் கேள்வி மொதல் தப்பு. மொழி வாரி வந்து பிரிவினைவாதம் கிடையாது, அது ஒரு அடையாளம் அவ்வளோதான். மொழியும் இங்கே வந்து மதமும் வேறவ என்னென்னு கேட்டிங்க முதல்ல. மொழி ஆக்சுவலாக மொழி பிரிவினைவாதம் ஒன்று இருக்கு, அதாவது இந்தி பேசுகிறவன் தமிழ், நீங்கள் அடுத்த அடுக்கலி மொழி சொல்லி சொல்லுங்க. மொழி பிரிவினைவாதம் மத பிரிவினைவாதம் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டில் எது நம்மளை வந்து அதிகமாக இப்போ பிரச்சனை இருக்கு? இல்லைங்க, இப்போ மொழி வந்து பிரிவினைவாதம் ஆகாது. ஏன்னா மொழிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமான அடையாளம். எப்படி ஒவ்வொரு நம்ம எல்லாரும் மனிதர்களாக இருந்தால் கூட தனிப்பட்டு எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனி பேர் இருப்பது போல் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. மொழியே பேசுகிற மக்களின் கூட்டம் இனம். அதுவே தனித்த நிலப்பரப்பும் நீண்டடிய வரலாறும் கொண்ட இனங்கள் தேசிய இனங்கள் என்று அழைக்கப்படுது. அப்படி பார்த்தா தமிழங்கிற நீண்டாளாக இருக்கிற ஒரு தேசிய இனம் தமிழங்கிற இனம். இப்போ நாம் கேட்கறது இல்லாமல் தமிழ் தேசிய இனத்திற்கான உரிமை, அதன் வாழ்வுரிமை, இப்படி தான் நாம் கேட்டு போராடுறோம். இது வந்து பிரிவினைவாதம் ஆகாது. ஆனால் மதம் என்பது ஒரு என்ன சொல்கிறது, மனிதர்கள் தங்களை நல்வழிப்படுத்துவதற்காக பின்பற்றிக் கொள்வது. மதம் என்பது மாறும். நான் இஸ்லாமாக இருக்கேனா இந்துவாக மாற முடியும், இந்துவாக இருக்கனா கிறித்துவாக மாற முடியும். ஆனால் மொழியோ இனமோ மாறாது, ஒரு காலத்தையும் மாற முடியாது. இதையும் அதையும் ஒப்பிட்டு செய்வதே பிழை. முதல்ல இந்தியாங்கிற நாடு வந்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு, மத வாரி பிரிக்கப்படலை. நாம் கேட்கறது இங்கே வகுப்பாளி பிரதிநிதித்துவம் கேட்டு எல்லாரும் போராடுறாங்க. இப்போ முஸ்லீம்களை ஒதுக்குதல்னு ஒரு வருது, வரும்போது மத பிரிவினைவாதம் உள்ள வருது இல்லையா முஸ்லீம்களுக்கான? அதாங்க இங்கே மத பிரிவின மதம் இருக்குது, மதத்தை வச்சு பிரித்தாகிற சூழ்ச்சி இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அதை மட்டுமே ஏற்கிறோம். ஆனால் மொழி பிரிவினைவாதம்னு ஒன்று இல்லை. ஏன்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கு, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சக்காரனும் மதம் கிடையாது, மொழி தான். மொழி தான் ஒவ்வொரு தேசத்துக்குமான அடிப்படை மூலக்கூறு. இந்தியாவிலே இங்கே மாநிலங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே அது மொழி அடிப்படையாக வச்சு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடாக தமிழர்கள், ஆந்திராவாக தெலுங்கர்கள், கேரளாவாக மலையாளிகள், கர்நாடகாவாக கன்னடர்கள், மகாராஷ்டிராவாக மராட்டியர்கள், இப்படி தான் ஒவ்வொரு தேசத்துக்கும் மொழி அடிப்படையாக வச்சு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அது பிரிவின மதமாக ஒருபோதும் ஆகாது. ஆனால் மதத்தை பொறுத்த வரைக்கும் மதம் என்பது ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக பின்பற்றி கொண்டது, அவ்வளோதான். அதை இன்றைக்கி வச்சு இந்த மத அடிப்படைவாதிகளாக மாறிட்டாங்க. அதனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இருக்கிற சிக்கல் வந்து இந்தியாங்கிறது மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு, இங்கே பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்ட நாடு. பல்வேறு தேசியங்கள் இந்திய ஒன்றியத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. இது எல்லாத்தையும் சிதைச்சு அழிச்சிட்டு ஒரே ஒற்றை இந்தியா என்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி தான் இன்றைக்கி மத்திய அளவில் பாஜக அரசு போய்கிட்டு இருக்கு. அவங்க நோக்கம் வந்து இது இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமிய மக்களை வந்து தனிமைப்படுத்தி இன ஒதுக்கல் செஞ்சு இந்தியாவை இந்து ராஷ்டிரம், இந்து தேசமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுதான் நம்ம உண்மையை எடுத்து போராட வேண்டிய தேவை இருக்குது. குடியுரிமை சட்டத்தை பற்றி சில புரிதல்கள் இல்லாமல் இருக்குது. எளிமையாக எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி உங்கள் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இல்லை, முதல்ல இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்படுது. அதோடய தொடக்கம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் தொடங்குது. அசாமில் வந்து பன்னெடுங்காலமாக வந்து அந்த மக்கள் போராடுறாங்க அயலாகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து. அதாவது அந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத மக்கள் வந்து ஊடுருவி அந்த மண்ணின் மக்களின் வேலை வாய்ப்புகளை உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெடுநாட்டில் போராடுறாங்க. அது ராஜீவ்காந்தி ஆட்சி காலம் தொடங்கி அப்படி போராடுகிற போது மாணவ வாய்ப்புகள் அந்த போராட்டம் தீவிரமாக முன்னெடுக்குது. அப்படி போரா முன்னெடுக்கிற போது ராஜீவ்காந்திக்கும் அன்றைக்கு போராடிய மாணவ அமைப்புகளுக்கும் இடையே 85களில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அது செயலாக்கம் பெறலை. பிறகு நீதிமன்றத்துக்கு போய் 2013 இந்த வாக்கில் வந்து மறுபடியும் நீதிமன்றம் வந்து வரையறை செய்யுது. அதாவது யார் யார் அயலாறு, யார் அந்த மண்ணின் மக்கள்னு 1971 மார்ச் 24 இதுக்கு பின்னாடி வந்தவங்க பிறகு அயலாறுலாம் வரையறை செய்யுது. அப்படி வரையை செஞ்சு சொல்லுது. அதுக்கு பிறகு அந்த கணக்கெடுப்பில் அதுக்காக குடிமக்கள் பதிவேடுதான் எடுக்கப்படுது. அந்த கணக்கெடுப்பு பிழையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆளும் வர்க்கத்துக்கு அதிகாரிகள் இருந்த மக்கள், இராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்க, இவங்க கூட அந்த தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் வந்து அயலாருன்னு வரையறை செய்யப்படுறாங்க. அப்போ பிள்ளையாருக்குன்னு சொல்லி 2016 புதிய ஆணை பிறப்பிக்கப்படுது. இதற்கிடையிலே பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அவங்க எப்பயுமே இஸ்லாமிய மக்கள் அந்த மண்ணின் குடிமக்களாக ஏற்க மாட்டாங்க. அவங்க அரேபியாவிலேருந்து வந்தவங்க, பாகிஸ்தானில் வந்தவங்கிற மாதிரி கருத்துருவாக செய்வாங்க. அந்த பாஜக ஆட்சி காலத்தில் பாஜக செஞ்ச கருத்துருவாக என்னென்னா இஸ்லாமிய மக்கள் தான் அயலார்கள்,
அவங்க தான் அந்த மண்ணை ஆதிக்கம் செலுத்தி அவங்க வந்து அத்துமிடுறாங்கிறது போல கடத்துடாக்கம் செய்யுது. இப்போ அந்த கணக்கெடுப்பு வந்த பிறகு முடிவை பார்த்தீங்கன்னா 17 லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக 1000 வரையறை செய்யப்படுறாங்க. அந்த 17 லட்சம் மக்களில் 14 லட்சம் மக்கள் இந்துக்கள்னு சொல்லப்படுற மக்கள். அதில் 5 லட்சமோ 3 லட்சமோ என்னமோ குறைவாக தான் இஸ்லாமிய மக்கள். அப்போ பெருவாரியாக பெரும்பான்மையாக அந்த இந்து மக்கள் வந்ததுடனே அவங்க 1000 முடிவு செய்யப்பட்டவுடனே அவங்களுக்கு ஒரு சலுகை போல கொடுத்து இதை நம்ம காப்பாற்றணும், நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட கருத்துருவாக்கம் உடைப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடியுரிமை சட்டத்தை தான் மசோதா கொண்டு வருது. ஏற்கனவே 1950களில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தைப்படி 11 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் தான் வளர்ந்தால் தான் இங்கே குடியுரிமை கிடைக்கும். ஆனால் இப்போ கொண்டு வர மசோதாப்படி 5 ஆண்டுகளுக்கு மேலே வந்தாலே குடியுரிமை கிடைக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அந்த 3 நாடுகள்லேருந்து வெளில வர்ற இந்துக்கள், பார்சிகள், சமணர்கள், பௌத்தர்கள், கிறித்தவர்கள் உட்பட இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவங்க மதத்தையே துன்புறுத்தப்படுறாங்க, இந்த மதங்களுக்கு சிறுபான்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே பாகிஸ்தான்லேருந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அவங்க அடித்து துரத்தப்பட்டால் இந்த நாடு வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலே வந்தால் குடிமக்கள் தராது. அப்போ இது எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கிற கேள்வி எழுப்புறோம் நம்ம. ஏன்னா 3 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள். அந்த 3 நாடுகள் வர இஸ்லாமிய மக்களை மட்டும் ஏற்க மாட்டோம்னா இப்போ இஸ்லாத்துக்குள்ளே சன்னிசியான பிரிவு இருக்குது, உட்பிரிவு இருக்குது. அப்படி சண்டை ஏற்பட்டு இப்போ வந்தால் ஏற்க மாட்டிங்களா? ஒன்றுமே வேண்டாம். இப்போ வந்து மதமே காரணமாமையில் நிலம் மாசுபட்டுச்சு போச்சு, நீர் மாசுபட்டு போச்சு, காற்று மாசுபட்டு போச்சு. அங்கே அப்போ சூழியல் அகதிகளாக அவங்க வெளில வந்தாங்கன்னா, அந்த நாட்டை நாடி வந்தாங்கன்னா அவங்கள ஏற்க மாட்டாங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பங்களாதேஷ் 3 ஆண்டுகளுக்கு தொடர்பு இருக்குது. இதில் ஆப்கானிஸ்தான் இங்கே வந்துச்சு நிலவில் இருக்கே, அது எந்த தொடர்புமே இல்லையே. இங்கே பக்கத்தில் இருக்கிற மியான்மரில் வந்து ரோஹிங்கியா இஸ்லாமிய மக்கள் படுகொலைக்கு ஆட்பட்டு, இனப்படுகொலைக்கு ஆட்பட்டு வர்றாங்க. அவங்கள நாடு ஏற்கம் இருக்குது. நீங்கள் அவ்வளோ கூட போக தேவையில்லை. இலங்கை இருக்குது. இலங்கையிலேருந்து நீண்டடைய காலமாக நமது தொப்புள் கூடிய உறவுகள், ஈழத்தமிழ் சொந்தங்கள் அவங்க வர்றாங்க, நம்மளை நாடி வர்றாங்க. தங்கள் தந்தை நாடனே இந்தியாவை கருதி தாயக தமிழகத்தை நோக்கி வர்றாங்க. 20 ஆண்டு 22 ஆண்டு இங்கே வாழ்ந்தாலும் குடிமை தரப்படுறது இல்லை. அப்போ நோக்கம் என்ன? இஸ்லாமிய மக்களை தனிமைப்படுத்தணும்னு. இப்போ வெளிப்படையாக பார்த்தா பொத்தம் பொதுவாக பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இது வந்து வெளிநாட்டில் வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு குடிமையை பறிக்கிற செயல்னு தெரியுது. இப்போ இந்த மசோதாவுக்கு அடுத்தது தேசிய குடிமக்கள் பதிவேடுன்னு கொண்டு வரப்படுறாங்க. அதுதான் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான என்ஆர்சி. அதன்படி இந்தியாவில் வாழ்கிற மக்களில் எல்லோரும் தன் குடியுரிமையை நிரூபிக்கணும். நான் அந்த நாட்டின் குடிமகனை நிரூபிக்கணும். அப்புறம் நிரூபிப்பிற்கு தக்க சான்றுகள், தக்க ஆவணங்கள் தரணும். இந்த என்ஆர்சி தேசிய குடிமக்கள் பதிவேடு அங்கே அசாமில் கணக்கெடுப்பு செய்கிறதுக்கு 1500 கோடி நம்ம செலவாச்சு. அப்போ நாடெங்கும் சொன்னால் 800,000 கோடி ஆகும்னு நம்ம கணக்கெடுப்பு பண்ணோம். இந்த நாட்டுக்கிற பொருளாதார தேக்கம், பொருளாதார முடக்கம், இன்றைக்கி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிடிபி பார்த்தீங்கன்னா கீழே போச்சு, உள்நாட்டு உற்பத்தி கீழே போச்சு. அப்போ மிகப்பெரிய நெருக்கடி இந்த நாடு சிக்கி தவிக்குது. இப்போ 1,000,000 கோடி செலவு பண்ணி தேசிய குடிமக்கள் பதிவு எடுத்தனும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அப்புறம் தான் வந்து நான் இந்த நாட்டு குடிமக்களை நிரூபிக்கணும்னா இது எப்படி சாத்தியம்? இப்போ வந்து வீடற்ற மக்கள் வாழ்கிறாங்க, சாலையில் தூங்குற மக்கள் இருக்காங்க, அவங்க எப்படி நிரூபிப்பாங்க? திருநங்கைகள் இருக்காங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னே தெரியல, அவங்க எப்படி நிரூபிப்பாங்க? இப்போ நாடு முழுமைக்கும் வாழ்கிற மக்கள் வந்து தாங்கள் சான்றுகளை, ஆவணங்களை கேட்டு அலுவலகத்துக்கு அடைஞ்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இந்த நாடு முழுமைக்கும் லஞ்சம் ஊழல் புறையோடி போயிருக்குது. ஒரு அதிகாரி வந்து வெளிப்படையாக சொல்கிற காசு கொடுத்தா தான் உனக்கு வேலை ஆகுங்கிறது. அப்போ எல்லா இடம் நாடு முழுமைக்கு இருக்குது. அப்போ நாடு முழுமைக்கும் மக்கள் வந்து எவ்வளோ பெரிய அல்லல்களுக்கு அவங்க நேரத்தை செலவு பண்ணி, பொருளாதாரத்தை செலவு பண்ணி, இது எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்? இப்போ தேசிய குடிமக்கள் பதிவேடுபடி நான் குடிமகன் நிரூபிக்கிறோம்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், கன்னியாகுமரியில் இந்த தேர்தல் காலகட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு. கணக்கீடு பண்ணி பார்த்தா எல்லாமே கிறித்துவ மக்கள், கிறித்துவ கிராமங்கள். அப்போ பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இடையூறாக அமையும் அந்த வாக்கள் எதிராக விழுந்தக்கூடாதுங்கிறக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அத்திமறி 30,000க்கும் மேற்பட்ட மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அங்கே கன்னியாகுமரியில். இது போல் நாட்டில் யார் வாக்குரிமை பறிக்கலாம்ல? அரசு நடத்த யார் வாக்குரிமை பறிச்சிட முடியும்ல? உனக்கு நீ நிரூபிக்கிறப்பா போனால் போய் ஆணையத்துக்கு போம்பா, ஆணையத்துக்கு போய் நிரூபிக்க முடியா, நீதிமன்றம் போம்பா, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் படியறி. நான் அந்த நாட்டில் குடிமகன் நிரூபிப்பிருக்க போராடணும்னா இது எப்பேற்பட்ட நல்ல நாட்டு கொடிய நல்லா? அப்போ இந்த நாட்டில் வாழ்ற இஸ்லாமிய மக்களின் வாக்குரிமையை பறிக்கப்படும், எளிமையாக பறிச்சிடும். இந்த நாட்டில் யார் போராடுறாங்களோ, யாருக்கு நாட்டுக்காக உழைக்கிறாங்களோ, யாருக்கு போராட்டத்தை பங்கேற்று நாட்டுக்காக சரிபடுறாங்களோ அவங்க வாக்குரிமை பறித்து நாடற்ற அகதிகளாக சொந்த நாட்டிலே ஆக்கிடுவாங்க. அப்போ அதற்கான ஒரு பேராபத்துங்க இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் போராட வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு எதிராக கிளந்தெழுத வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருக்கு. நாடு தழுவிய மாணவர்கள் போராட்டம் இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை வந்து மேலே இருக்கிற பாஜக இதை எப்படி பார்க்கும், எந்த மாதிரியான தீர்வு சொல்ல போகுதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அது இல்லை, பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா, ஒரு நாடு முழுமைக்கும் ஒரு சர்வாதிகாரம் சொல்கிறது கூட சரியாக இருக்காது. கொடுங்கோன்மை வந்து கட்டுவிழ்த்துவிடப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா, சட்டத்தின் வழியே, ஜனநாயகத்தின் வழியே, தேர்தல் பாதையின் வழியே உள்ள நுழைஞ்சு
பார்லமெண்ட நடைமுறைப்படி மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் தீர்மானம் நிறைவேற்றி மசோதா நிறைவேற்றி வாக்கெடுப்படி முடிவு செஞ்சு ஒரு மோசமான ஃபாசிசத்தை கட்டுப்படுத்தி வர்றாங்க. இதில் நாடு முழுமைக்கும் வந்து ஜனநாயக மாண்புக்கு உட்பட்டு அறவழியில் தான் மாணவர்கள் இளைஞர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போராடுறப்ப வடநாடுகளில் சுட்டு கொலை செஞ்ச செய்தியை நம்ம கேள்வி போகிறோம். இப்போ தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவு வாக்குகள் செலுத்திருச்சு. அவங்க வாக்கு சத்தம்லாம் மாநிலங்களவையில் அது நிறைவேற்க போகிறதில்லை. வாக்கு சத்தம் மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்க அண்மை செய்தி 2ஆம் தேதி வரைக்கும் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க விடுமுறை விடுது. இது எதுக்குது? அரையாண்டு இல்லைங்க, இப்போ நாளை தொடங்கி அண்மை செய்து அரையாண்டு லீவு தான். இது எப்படி? இது வந்து அரையாண்டு லீவு விடுமுறை நாட்கள் தான். எப்படி அரையாண்டு வரும்? அரையாண்டு பரிச்சயம் முடிஞ்சிருச்சு இல்லைங்க, திடீர்னு இப்படி அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? அப்போ இது வந்து நாடு முழுமைக்கும் வந்து மாணவ இளைஞர்கள் போராடுவாங்க, அந்த போராட்டத்தை ஒடுக்கணுங்கிறதுக்காக. கருணாநிதி எப்படி அன்னைக்கு வந்து பள்ளிகளில் குடிமுறை விட்டு அன்னைக்கு ஈழப் போராட்டத்தை ஒடுக்கினாரோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி அரசு ஒடுக்குது. ஆளும் வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை விரும்புறதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. இப்போ நமக்கே போராடுறோம்னா போராடுறதுக்கு அனுமதி எங்கே தருதுனா வள்ளுவர் கூடத்தில், இல்லை வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு எதுக்க, இல்லை சேப்பாக்கத்து தருது. போராடுவதற்கு தனியாக ஒதுக்கி விட்டாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இங்கே அரசியல் படுத்தப்படலை. மக்களுக்கு வந்து மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் வித்தியாசம் தெரியல. மக்கள் வந்து அரசியல் படுத்தப்படலை. அவங்க வந்து நேரடியாக அந்த அரசியலால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற புரிதல் அவங்களுக்கு இல்லை. அப்படி புரிதல் ஏற்பட்ட மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தான் இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. குடியுரிமை சட்டத்தை மசோதாவில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் இது புரிய ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் போராடுவாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அதான் இங்கே சிக்கல். ஆளுவர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவங்க அடக்கி ஒடுக்குறாங்க. ஒரு அரசுனா எப்படி இருக்கணும்னா, இங்கே மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மகளாட்சி முறை ஏன் கொண்டு வரப்படுதுன்னா, நாட்டு மக்களுக்கான அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும். ஒரு குடும்பத்திலேயே அதிகாரங்கள் குவியக்கூடாங்கிறதுனால தான் மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டது. கண்டிப்பாக மக்களாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கி அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு குவிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. வரி உரிமை தொடங்கி எல்லா உரிமையும் பறிச்சுட்டு போயிடுச்சு மத்திய அரசு. அவங்க ஒற்றை இந்தியாவை நிலையத்தை துடிக்கிறாங்க. அப்போ எல்லா உரிமையிலும் பறிக்கப்பட்டு இன்றைக்கி மக்களின் உணர்வுக்கு மதிப்பு இல்லை. மக்கள் போராடாமல் கேட்காமலேயே அவங்க தேவையிருந்து சேவை செய்வதான் நல்ல அரசுக்கு இலக்கணமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே மக்கள் வந்து சேவை தேவையிருந்து சேவை செய்ய வேண்டாம். குறைந்தபட்சம் அவன் போராடுறான், எனக்கு தேவை இதுன்னு போராடுறான், வலியுறுத்துறான். அதை கேட்டு செய்யலாம்ல. போராட்டத்தை தூண்டுறாங்க, போராட்டம் தூண்டானா போராட்டத்தை தூண்டலாம் தாராளமாக. நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம், போராட்டத்தை மக்களை தூண்டுவோம். அது எந்த தவறும் இல்லை. ஏன்னா அந்த நாடே போராடி தான் விடுதலை கிடைச்சிருக்குது. அப்போ போராட்டம் என்பது எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல. இங்கே மக்கள் வந்து அறவழியில் கூக்குரல் இட்டு போராடுறாங்க, தங்கள் உரிமைக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து எப்பயுமே வன்முறை களமாக, வன்முறை விளையாட்ட மிக்க ஒரு சம்பவமாக மாற்றுவதெல்லாம் அரச அமைப்புகள் வந்து தீவிரமாக இருக்குது. அது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி போராட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க விரும்புறதில்ல. அவங்க வந்து போராட்டத்தை விருப்பது கிடையாது. அவங்க வந்து ஒரு அடிமை ஆட்சி நடத்துகிறாங்க, மக்களையும் அடிமை போல நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க உணர்வு கிளந்தெழுந்து போராட்டத்தை விரும்புறதில்ல. அதான் ஆளுவர்கள் இப்படி தான் இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கான ஒரு தலைவர் ஆட்சி இல்லை, இது முதலாளிகளையும் ஆட்சி. ஒரு தலைவன் வந்து மக்களுக்காக தொண்டாட்டுவான், ஒரு முதலாளி தொண்டாட்ட மாட்டான். அவன் லாபத்தேவை தான் பார்ப்பான். இங்கே லாபத்தேவை நோக்கி தான் அரசு நடந்து கொண்டிருக்கு. இந்த லாரன்ஸோட ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவர் கருத்தியில் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, லாரன்ஸ் நம்ம பெருசாக பொருட்படுத்தலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு தர்பார் பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த ஏதோ விழா அந்த விழாவில் வந்து பேசுகிறப்ப வந்து வீராவேசமாக பிறந்தனர் ரெண்டு விழாவில் பேசினார். இதுன்னு தெரியல. ஆமாம், ஃபஸ்ட்டு தர்பார் பாடல் வீட்டில் விழாவில் பேசினார். அப்புறம் வந்து ரஜினி ரசிகரோட ஒரு விழாவில் பேசினார். அந்த மேடையில் வந்து மேடை மயக்கமும் ஒன்று இருக்குது. அதாவது கூடியிருக்கிற மக்கள் வந்து ஆறு பறிப்பாங்க, கொண்டாடுவாங்க, கை தட்டுவாங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு ஒரு அவருக்கு மிதப்பு, ஒரு நினப்பு. அந்த மிதப்புலையும் அந்த நினப்புலையும் வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து பேசுகிறப்ப அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினார். அதுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப அவர், எனக்கு வந்து அரசியலில் ஒன்றுமே தெரியாது, நான் அரசியலில் வந்து சுழியம்னா ஆண்டவன் பார்த்துக்குவேன் அப்படின்னு. அது அங்கேயும் பேச வேண்டியதானே. ஏன்னா செய்தியாளர் சந்திப்பில் யாரும் கைதட்டப்படுது கிடையாது, அங்கே கைதட்டுவாங்க. கைதட்டுக்காக ஒரு ஆர்ப்பரிப்புக்காக அந்த மேடையில் ஏதாவது பேசிட்டு போவார். மற்றபடி அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் இருக்குது? அவருக்கு எதை பற்றி பேச என்ன தார்மீகம் இருக்குது? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் பங்கேற்றேன்னா எங்கே போகேட்டார்? லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றான். அது மாணவர்கள் இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு தத்துவத்திற்காக போராடிய ஒரு போராட்டம். அதில் வந்து யாரோட இவர் தான் தலைமை, அவர் தான் தலைமைன்னு இல்லை, அவங்க ஒரு பொது நோக்க தலைமையிட்டு செஞ்சாங்க. அதில் தலைவர் இல்லைங்கிறத சாதமாக பயன்படுத்திக்கிட்டு எந்த போராட்டத்தையும் பங்கேற்காத லாரன்ஸ். அதுக்கு முன்னாடி எந்த போராட்டத்தை பங்கேற்றா? ஒரு போராட்டம் பங்கேற்கல. அந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு நான் வந்து 1 கோடி தரேங்கிற ஒரு இடத்துல வந்து நான் 1 கோடி கொடுத்தங்கிறது, இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா என் மனைவி நகையை விற்று நான் சாப்பாடு போட்டேங்கிறது, எது உண்மைன்னு தெரில. நாம் அதுக்கெல்லாம் போகவும் விரும்பலை. அவர் அப்படி செஞ்சுக்கிட்டவர் திரும்ப வந்து மாணவர்கள் இளைஞர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இறுதி நாளில் தாக்கப்பட்டப்போ தாக்கப்பட்டதை கண்டித்து நாங்கள் போராடணும்.
தாக்குப்பட்டான் அன்னைக்கு காலையில் வந்து எங்களை அனுமதிக்கிறதுனால பெசன்னகர் கடற்கரை வழியாக போய் கடல் மார்க்கமாக உள்ளே வந்து அன்னைக்கு முழுமைக்கும் அந்த இரவு வரைக்கும் அந்த மக்களோட நாங்கள் மெரினா கடற்கரையில் போராடிய மாணவர்கள் இளைஞரோடு கடைசி வைக்கணும்னு இரவு தான் நம்ம நாங்கள் இருந்து லாரன்ஸ் எங்கே போனார் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இறுதி நாளில் மாணவர்கள் எனக்கு தாக்கப்படுத்த கணிச்சு ஒரு போராட்டம் அடைச்சிருப்பாரா ஒரு கண்ண அறிக்கை கொடுத்துருப்பாரா பேசியிருப்பாரா பேசலை பிறகு நீ அந்த விசாரணை ஆணையத்தில் போய் காவல்துறை ஆதரவாக யார் நடுக்குப்பத்தில் வந்து தீ வச்ச காவல்துறை ஒரு ஆட்டோவுக்கு தீ வச்சு கொளுத்திய காவல்துறை வன்முறை வெளியாட்டத்தை நிகழ்த்திய காவல்துறை அந்த காவல்துறைக்கு ஆதரவாக வாக்குமூலம் கொடுத்தவர் லாரன்ஸ் ஹிப்பாபாதி இந்த லாரன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பேசலாம்னா அவர் என்ன இது அவர் நடிகர் நடிப்பார் அவ்வளோதான் அதை தாண்டி ஒரு தகுதியும் இல்லை அவருக்கு அதனால் அவரை பற்றி பெருசாக பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை ஒதுங்கி போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ரஜினி வந்து அரசியலுக்கு பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இவ்வளவு வருவாராங்கிறது தெரில ஆனால் வந்துடுவேங்கிறாரு ஸோ அதை பற்றி இல்லை ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப உனையோடு தான் சொல்கிறோம் ரஜினிகாந்தை வந்து ஊடகங்கள் வந்து ஊதி பெருசாக்கிருச்சு அவர் என்ன பேசினாலும் நாட்டில் விவாத பொருள் ஆகும்னு ஒரு நிலைமையை உருவாக்கிருச்சு ரஜினிகாந்த் பேசினா விவாத பொருள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளமாக கலந்து நினைக்கணும் 2010 மே 18 மேடையில் நாம் தமிழர் அறிவிச்சு தனிச்சு போட்டுடுவோம் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு நான் சொன்னோம் 2016 கடங்காடுவோம்னோம் 2016 தனிச்சு கடங்காண்டு 1.1 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் திரும்ப 2019 நாங்கள் தனிச்சு போட்டிட்டு 4 விழுக்காடு ஏறக்குறைய 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமூக அடிப்படையில் தான் வாக்கு அந்த வேட்பாளர் எடுத்தோம் இப்போ 2019 பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண் சமம் என்பதை வலியுறுத்தும் விதமாக சரிசமமாக வாய்ப்புகளை கொடுத்தோம் இப்படி வாய்ப்புகளை கொடுத்து ஒரு கட்சி பயணிக்குது அது மட்டும் இல்லாமல் 2010 தேர்தல் பரப்பரோட எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை கொடுத்தப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செயல்பாட்டு வரைவு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி தான் செய்வோம்னு ஒரு டிராஃப்ட் கொடுத்தோம் அதாவது அதில் வந்து முதன்மையாக சொல்லப்பட்ட அம்சங்கள் என்னென்னா விவசாயத்தை வந்து தேசிய தொழிலாக மாற்றுவோம் ஆடு மாடு வளர்ப்பை வந்து அரசு தொழிலாக்குவோம் கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை வந்து முன்னெடுப்போம் அதே போல் நகரமயமாக்கலை தடுப்பதற்கு கலைஞர்களை புரிப்போம் அது மட்டும் இல்லாது கிராமத்தை நோக்கி கல்வியை மருத்துவத்தை வேலைவாய்ப்பை கொண்டு போய் சேர்த்து நகரம் நோக்கி கிராம மக்கள் படையெடுப்பதை நாங்கள் தவிர்த்து வளர்ச்சியை பரவலாக்குவோம்னு நாங்கள் ஒரு திட்டத்தை வைக்கிறோம் இது சாத்தியமாக சாத்தியமில்லை எந்த தொலைக்காட்சியும் விவாதிக்கலை கண்டிப்பாக ஆனால் திரும்ப திரும்ப ரஜினிகாந்தை குடித்த மட்டும் விவாதிக்குது ரஜினிகாந்த் கொடுத்து விவாதிக்கிறது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தை வந்து எதிர்த்து பேசுவதற்காக தான் நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டது போல ஒரு பிம்பத்தை இவங்க கட்டுமானம் செய்கிறாங்க கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்ட ரஜினிகாந்தை எதிர்ப்பதற்காக அல்ல நாங்கள் ஒரு தேசத்தின் ஆன்ம விருப்பமாக இருக்கிற தேசம் கட்டுவதற்காக அறவழி போராட்டத்தின் வழியில் ஆயுத போராட்டம் அல்ல அது அரசியல் வழியில் திருவானம்பிற்காக நாங்கள் கட்சி தொடங்குறோம் எப்படி கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசமாக பிரிப்பதற்கு மேற்கு வங்காளம் அழுத்தம் கொடுத்து சாத்தியமாக்கியதோ அதே போல் தமிழ்நாடு அழுத்தம் கொடுத்து தமிழீழம்பர்களுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அதை நோக்கி அதிகார பாய்ச்சலுக்காக தான் நாம் தமிழ்ச்சி உருவாக்கப்படுது நாங்கள் ஒரு முழக்கத்தை முன் வைக்கிறோம் தாரிமீக அடிப்படையில் மண்ணுரிமை முழக்கம் எங்கள் நிலத்தை நாங்கள் ஆளணும் எங்கள் பாட்டன் வள்ளுவன் வந்து ஒருவனுக்கு நல்லாண்மை என்பது தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளலுங்கிறான் அதுவே நீட்சியாக பாவட்டர் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளுங்கிறேன் அதே போல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தமிழ்நாட்டை தமிழையே ஆளுங்கிறோம் அப்போ அந்த முழக்கத்தை முன் வைக்கிறப்ப அந்த முழக்கத்துக்கு எதிராக இன்றைக்கி அந்தோட அரசியல் இருக்கிறப்ப நாங்கள் எதுக்கிறோம் நீங்கள் வராதிங்க அப்படின்னு எதுக்கிறோம் அதாவது என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்த பிறகு எதுக்கலாமே ஏன் வரத்துக்கு முடியும் எதுக்குறீங்க அப்படின்னு ஒரு உணவு நச்சுன்னு தெரியுது அதை உண்ணாதான் தடுக்கணும் அதை உண்ண விட்டு மருத்துவருக்கு போகக்கூடாது கண்டிப்பாக நான் நச்சுன்னு தெரியுது விஷம் தெரியுது அந்த அரசியல் வேண்டாம் ரஜினிகாந்தா வர வேண்டாம்னு நம்ம எச்சரிக்கிறோம் அன்போடு எச்சரிக்கிறோம் இல்லை வருவேங்கிறார் வந்தால் தமிழ்நாட்டில் வந்து இனமான போர் வெடிக்குங்கிறோம் மராத்தியராக தமான தமிழராக இனமான போர் வெடிக்கும் களத்தை பார்த்துக்குங்கிறோம் அவ்வளோதான் இது விஷயம் அதே மாதிரி பெண் வன்கொடுமைகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து கண்மூடித்தனமாக நடந்துகிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து அதை தாண்டி வரதுமே யோசிக்க முடியாத அளவுக்கு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கான தண்டனை வந்து குறைவாக இருக்குது நம்ம கிட்ட ஏன்னா இப்போ ஒரு அங்கே ஒரு என்கவுண்டரை எதிர்பார்த்தாங்க இங்கேயும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க மக்கள் பட் ஆனால் அது வந்து சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டுருக்கு இன்னொன்று நம்ம அரசோட அலட்சிய போகுது அங்கே அவங்க வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப திடமாக இருக்காங்க ஸோ அதனால் அது அதனோட பார்வையை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு அது ஒரு ஒரு பயம் வந்துருச்சு அங்கே அங்கே வந்து ஒரு ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு ரொம்ப பலப்படுத்தியாச்சு இங்கே வந்து அதுக்கான பலம் கிடையாது ஏன்னா முதல்ல ஊழல் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா மைனஸ் மைனஸாக தான் இருக்குது நம்ம நாடை பொறுத்தளவு ஊழலாக இருக்கட்டும் பெண்மண் கொடுமையாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு 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 பாசிட்டிவான எனர்ஜியே இல்லாமல் இருக்குது ஸோ இதை பெண் வன்கொடுமையை பற்றி இங்கே புரிதல் கம்மியாக இருக்கா இல்லை வந்து அதுக்கான என்ன சொல்கிறது தீர்வுகள் வந்து கோர்ட்டு வந்து அதிக தண்டனை கொடுக்கறதுக்கு பயப்படுதா எதுக்காக பயப்படுது இல்லை அப்போ தெலுங்கானா அவங்க பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் நடந்துச்சு
இது வந்து அங்கே விவாத பொருளாகி நாடு முழுமைக்கும் பேசப்பட்டதால தான் அங்கே எங்கே ஒன்று நிகழ்ந்துச்சு. கண்டிப்பாக மற்றபடி அதுவும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து தெரியாமல் நடந்திருந்தா எங்கே ஒன்று பண்ணிப்பாங்களாங்கிற கேள்வி வருது. அடிப்படையாக ஒன்றே ஒன்று தான். இதில் வந்து நீதிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றங்களுக்கு காலக்கெடு கிடையாது. இந்த வழக்கு வந்து இத்தனை ஆண்டுகளத்துக்குள்ள முடிக்கணுங்கிற காலக்கெடு கிடையாது. கண்டிப்பாக இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் வந்து அதை காலம் கடத்தி நீர்த்திப்புக்கு செஞ்சு சாட்சிகளை புரள் சாட்சியாக மாற்றி விட்டு அதை வந்து வழக்கே ஒன்றும் இல்லாமல் அந்த அது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்படி தான் ஏறுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பற்றிய பார்வை வந்து பார்வையே அபத்தமாக இருக்குங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த நாடு வந்து பாரத் மாதா ஏன் முழக்கம் போடுது, கோயில்களுக்கு வந்து காளியம்மா மாரியம்மன் பெண் தெய்வங்களை வழிபடுது, நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேரை வைக்குது. ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலி வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே இந்த சமூகத்தோட ஒரு அவலம், ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களும் வெட்டி தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா மேலை நாடுகள் செய்ய படிச்சிருப்போம், பெற்றெடுத்த பெண் குழந்தைய வன்புணம் செய்த தந்தை அப்படின்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சாதாரணமாக நடக்குது. காரணம் வந்து இது எல்லா துறையிலையும் சரி செய்யணும். குற்றவாளிகளை மட்டும் தண்டிக்காமல் குற்றத்துக்கான காரணங்களை கண்டறிஞ்சு அதை தடுக்கணும். அதுக்கு நம்ம முதன்மையாக செய்ய வேண்டிய விஷயம் எல்லா தளத்திலையும் பெண்களை பற்றிய பார்வை வரணும். பெண்களை வந்து சதை பிண்டமாக, ஒரு போகப்பொருளாக, ஒரு நுகர்வு பண்டமாக பார்க்குற பார்வை ஒழிக்கணும். இப்போ திரைப்படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்ச்சி நடிகைன்னு ஒருத்தவங்க வைக்கிறாங்க. அது எப்படி கவர்ச்சி நடிகையாக இருக்க முடியும்? அவங்க நடிப்பில் கவர்ச்சிருக்கா, ஆடியில் கவர்ச்சிருக்கா, உடைய எங்கே கவர்ச்சிருக்குது? அப்போ பெண்களுக்கு இடைத்துடையை காட்டுவதான் நீங்கள் கவர்ச்சியும் கட்டமைக்கிறீங்க. அப்போ அந்த இடமே நீங்கள் நுகர்வு பொருள் போல ஒரு சதை பிண்டமாக தான் இந்த மக்களுக்கு வந்து கொண்டு வரீங்க. எல்லா இடமும் அப்படி தான். இப்போ வந்து நீங்கள் பெண்களை வந்து அப்படி தான் கொண்டு போகுது. ஆண்களைப் போலவே எல்லாவித உணர்வுகளும் வாய்க்கப்பட்ட சக உயிரி தான் பெண். கண்டிப்பாக. ஆனால் இந்த பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கப்படலை. புது தளங்களில் பெண்கள் பங்கேற்க முடியல. ஒரு பெண்ணுக்கானா அவளை சாதாரணமாக ஏதாவது சொல்லி குணப்படுதலை செய்ய முடியும், அவளை வந்து அப்படி தாழ்த்திட முடியும், கூலி குறுக்க செஞ்சிட முடியும், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சமூக தளத்தில் அரசியல் தளங்களில் பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. பெண்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். வளர்க்குற போது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு ஆண்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறத மட்டும் இல்லாது ஆண் குழந்தைகளுக்கும் பெண்கள் பெண்கள்கிட்ட எப்படி பழகணும், பெண்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி வளர்க்கணும். அந்த வளர்ப்பு நிலை தொடங்கி திரைப்படங்கள் தொடங்கி கல்வி தொடங்கி எல்லா இடங்களையும் இது சரி செய்யணும். அப்படி சரி செஞ்சு பெண்களுக்கான சரிசம வாய்ப்பு வழங்கணும். இப்போ ஆணுக்கு பெண் சமம் என்பதே பிள்ளை முதல்ல தவறுது. ஆணுக்கு பெண்ணெலாம் சமம் கிடையாது. ஆண்களை விட உயர்ந்தவர்கள் பெண்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் தான் அதோட வழி தெரியும், அவங்க எவ்வளவு கடினப்படுறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு மாதமும் அவங்க மாதவிடை காலத்தை கடந்து வர்றப்ப மறுபிறப்பு எடுக்கிறாங்க. பிள்ளை பிறப்ப அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆண் பிள்ளை பிறப்ப எந்த கஷ்டமும் வர்றது கிடையாது அதிகபட்சம். ஆனால் பெண் வந்து படுற கஷ்டத்தை சொல்லி மாறாது. அப்போ எல்லா நிலையிலையும் கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறாங்களா நெருக்கடி சந்திக்க வேண்டியிருக்குது, படிக்க போகிறாங்களா நெருக்கடி சந்திக்க வேண்டியிருக்குது. எப்பயுமே அப்பாவை சார்ந்து, கணவரை சார்ந்து, அண்ணனை சார்ந்து ஒரு சார்ந்தே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இந்த வாழ்க்கைக்கு நடுவில் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், சமூகத்தில் ஏகப்பட்ட வந்து விமர்சனங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு சன் ஒரு பெண் வந்து மேலே வர வேண்டியிருக்குது. அப்போ இந்த பெண்களுக்கான அங்கீகாரத்தை தரணும். பெண்களை வந்து பெண்கள் தினம் கொண்டாடுவதை விட பெண்களை கொண்டாடணும், அவங்களுக்கான உரிமைகளை தரணும். அப்படி தந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் எட்ட முடியும். மாறாக வந்து இப்போ நாம் வந்து பொறுத்த வரைக்கும் மரணமாக வந்து ஒரு தன்னையை நம்ம ஏற்கலை மரணத்தை. ஆனால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறோம். இப்போ பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா பாலி வன்கொடுமை வந்து அந்த குற்றவாளிகள் வந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. குண்டாஸ் சட்டத்தில் வந்து குண்டாஸ் உடஞ்சிருச்சு, அந்த அட்வைசரி போர்டில் அறிவுரை கழகத்தில் உடஞ்சிருச்சு. அப்போ என்னென்னு பார்த்தா அங்கே தக்க சான்றுகளை வந்து காவல்துறை தரலை. வெறுமனே ஒரு அஞ்சு பேர் தான் பண்ணாங்களா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில? குறைஞ்சபட்சம் 500 பேர் 1000 பேர் பாதிக்கப்பட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் வெளியே வராத எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது, எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் தான் இவ்வளோ இவ்வளோ சம்பவத்தையும் பண்ணாங்களா? அதுக்குப்படி நெட்ஒர்க் இல்லையா, வலைப்பின்னல் இல்லையா? அந்த நெட்ஒர்க் யார்? பொள்ளாச்சி ஜெயராமனோட மகனுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு விசாரணை தொடங்குவதற்கு முன்பே காவல்துறை அதிகாரி சொல்கிறார். அப்போ விசாரணை பண்ணி சொல்கிறார், அவர் விசாரணை பண்ணுறதுக்கு முன்னே சொல்கிறார். அப்போ இது எப்படி வந்து உண்மையான விசாரணை எதிர்கொள்ள முடியும்? ஆர் நாகராஜன் ஒரு ஆள், அவர் மேலே புகார் வருது. பார் நாகராஜனோட பாரே அனுமதி இல்லாமல் 2 வருஷமாக இங்கே இருக்குது. கண்டிப்பாக அந்த பார் நாகராஜன் கைது பண்ணலை. அந்த பார் நாகராஜனோட பாரை முற்றுகிட்டு போடுற நாம் தமிழக கட்சி சேர்ந்த 2 பேரும் கைது பண்ணுறாங்க. அப்போ அந்த அரசும் அதிகார வர்க்கம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ உளமாற இந்த மக்கள் மீது பற்று கொண்டு உள்ளன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு அரசியல் வராத வரைக்கும், ஒரு அரசியல் தலைமை வராத வரைக்கும், ஒரு ஆட்சி அமையாத வரைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு வெற்று வாய்ப்பேச்சா முடிஞ்சிடும். அப்போ உண்மையான நோக்கம் கொண்ட அரசியலுக்கு வரணும். அதை நோக்கி மக்கள் வந்து கவனம் செலுத்தி அத்தகைய ஆட்சியாளர்களை தீர்வு பண்ணணும். கண்டிப்பாக. இந்த நித்யானந்தாவுக்கும் மத்திய அரசுக்கும் உறவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நித்யானந்தா பற்றி நம்ம பேசணும்னு நம்ம அதை கடந்து போகணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாட்டில் எவ்வளவோ சிக்கல் இருக்கப்போ இதை ஒரு விவாத பொருளாக மாற்றி இதை வந்து மக்கள் மனநிலையை வந்து ஒரு மறைமாற்றம் செய்கிற, திசை மாற்றம் செய்கிற ஒன்றா தான் இதை பார்க்குறோம். இதை திரும்ப திரும்ப இல்லை, இப்போ நம்ம அப்படி கூடி கடந்து போயிட முடியாது இல்லையா? அது நம்ம ஊர்லேருந்து ஒரு பிரச்சனை தான், அங்கே போய் இங்கே மதம் பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் வந்து ஒரு நாடு ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லும்போது
எதுவுமே வந்து உறுதியாக தெரியலையே, எதுவுமே உறுதியாக தெரில. அவர் நான் அடைவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காரா, எதுவுமே உறுதியாக தெரியல. எல்லாமே யூகங்களா செய்திகளா பரவுது. வெப்சைட்ல தெளிவா போடுறாரு அவரு, எனக்கு உங்க உறுப்பினர் ஆசை எங்க அவர் போடலாங்க. அது உண்மையிலேயே நாடு இருக்கா வாங்கியிருக்காரா, அது என்ன அதுக்கான முன்னெடுப்பு என்ன செஞ்சிருக்காருலாம் ஒண்ணும் வரமா தெரியல. நாட்டு மக்கள்கிட்ட ஒரு குதிரைகளை ஏற்படுத்துறதுக்கு இதை வந்து மடமாட்டம் செஞ்சு ஒரு நகைச்சுவை கொண்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி இதை தாண்டிய பிரச்சனை இருக்குது, இதை தாண்டிய பிரச்சனை இருக்குது. வெங்காய விட உயிரை தாண்டியா நித்யானந்தா பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அப்போ அதை தானே பேசணும். அதனால் இதை வந்து நம்ம கடந்து போகுது தான் நினைக்கிறோம். இதை பற்றி பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வெங்காயம் வந்து இத்தாலியிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் விவசாயம்லாம் வந்து காணாமல் போயிடுச்சுங்கிறது தெரியுது, தெளிவாகவே தெரியுது. விவசாய நிலங்களை வந்து விளைநிலங்களாக மாற்றி அதை வந்து வேறு வேறு காலகட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து மலைகளை உடச்சி அது ஜல்லிகள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகுது, இங்கேருந்து மண்ணெல்லாம் வெளியே கடத்திட்டாங்க, மண்ணெல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு. அதனால தான் இங்கே இருக்கிற மண்ணை வந்து எடுக்க முடியாமல் இப்போ வந்து வேறு மண்ணுகளை வச்சு வீடு கட்டுற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து தீர்வே கிடையாதா? அதான் முதல்ல சொன்னது போல், நோக்கம் கொண்ட ஆட்சியாளர்கள் வர்ற வரைக்கும் இதெல்லாம் வந்து தொடர்கதையாக தான் போயிட்டு இருக்கும். மக்கள் போராடி கொண்டு இருக்கணும், போராடுற மக்களை வந்து அரசு அடக்கும் ஒடுக்கும், வழக்கில் போடும், சிறைப்படுத்தும், அவங்களை வந்து சுட்டு கொலை செய்யும், இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், எட்டு வழி சாலை திட்டத்தை எதிர்த்து இங்கே சென்னையில் கிண்டியில் காந்தி மண்டபத்தில் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து அறவழி போராட்டம், காந்திய வழி, அதாவது காந்தி எப்படி வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டாரோ அதே போல் அவங்களும் உண்ணாவிரதம் பட்டினை போராட்டம் கொடுக்குறாங்க. அப்படி அறவழி போராட்டம் நிகழ்த்த அந்த நாலஞ்சு பேர் அரசு வந்து வழக்கு போட்டு சிறைப்படுத்துது. காந்தி நாட்டில் காந்தி வழியில் போராடுறதுக்கு உரிமை இல்லை. ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டுக்கான அழகண்ணே, அந்த மண்ணிய மக்களின் விருப்பம் எதுவோ உணர்வு எதுவோ அதுக்கு மதிப்பளிப்பாக தான் ஒரு அரசுக்கு நான் இலக்கணமாக இருக்க முடியும். ஆனால் ஜனநாயகத்தில் என்ன இருக்குது, அவன் காலங்காலமாக பூர்வீகுடி மக்கள் வாழ்ந்து வர்றான், அவன் விவசாயம் செஞ்சு வீடு கட்டி அங்கே வாழ்ந்து வர்றான், இனி ஒரு திட்டம் கொண்டு வர்றேன். அந்த மண்ணிய மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒரு திட்டம், எட்டு வழி சாலை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து புகுத்துறாங்க. அந்த புகுத்துல போய் அவன் வேண்டாங்கிறான், அப்போ வேண்டாங்கிறவனை சிறைப்படுத்துற, வழக்கில் போடுற, அச்சுறுத்துற, மிரட்டுற, காவல்துறை குவிக்கிற, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்க. இப்படி இப்படி தான் நாடு முழுக்க நடக்குது. நெடுவாசலில் வந்து போராடுறாங்களே ஹைட்ரோ கார்பன் எடுக்குதுரா, கடுதாமல்த்த போராடுறாங்களே ஹைட்ரோ எடுக்குதுரா, நாடு முழுமைக்கும் எல்லாமே பேரழிவு திட்டங்கள். கூடங்குளம் அனுமதிக்கிறதுக்காக அந்த மண்ணின் மக்கள் ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு போராடினாங்க, அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச மதிப்பெண்ணே. இன்றைக்கி அணுக்களின் மையத்தை மறுபடியும் அமைக்கிறாங்கிறான், அதுக்கு தான் போராடுறாங்க. மதிப்பெண்ண ஒரு மதிப்பும் இல்லை. அடிமை இந்தியாவில் ஜாலியின் வாழா பார்க்கலாம் போராடினேன், குறைந்தபட்சம் ஜாலியின் வாழா பார்க்கலாம் அன்றைய அடிமை இந்தியாவில் போராடினப்ப நான் விடுதலை கட்டி போராடினேன், அந்த நாட்டின் அரசுக்கு தான் போராடினேன். ஆனால் சுதந்திர இந்தியாவில் நான் தூத்துக்குடியில் போராடின போது அரசுக்கு தான் நான் போராடவே இல்லை. ஸ்டெர்லைட்டுங்களை தனிப்பெரும் முதலாளிக்கு சொந்தமான ஆலையை மூட சொல்லி போராடுறேன் கண்டிப்பாக. அப்போ தனிப்பெரும் முதலாளிக்கு தான் நான் போராடுறப்ப ஒரு சுதந்திர நாட்டோட அரசு என்னை சுட்டு கொலை செய்யும்னா எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது, இதை போல வெட்க கேட்கணும்டா. அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தா, யார் அங்கே துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தான்னு பார்த்தா, அங்கே தேர்தல் பொறுப்பில் இருந்த ஒரு துணை வட்டாட்சியர் தான் அனுமதி கொடுத்தாங்கிறாங்க. இது எப்படி இருக்க முடியும்? அந்த தூத்துக்குடி படகுக்கு எதிராக போராடினவங்க, எழுதுறவங்க, படைப்பாளிகள், முற்போக்காளர்கள், மனுரிமை போராளிகள், அத்தனை பேர் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க. ஒரு நாள் முழுமைக்கும் 500 மேற்பட்ட அந்த மண்ணின் மக்களை கைது பண்ணி கொண்டு போய் குடோனில் வச்சு சட்டவிரோதமாக அடித்து உதச்சாங்க. நடந்துச்சு. இதில் இந்த 14 பேரை சுட்டு கொண்டான்ல ஒரு அயோக்கியன், அந்த ஒரு வாகனத்தை எரிஞ்சு சுட்டு கொண்டான்ல, அவன் யார்? அவன் அவன் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கா? அவன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கானா? கைது செய்யப்பட்டிருக்கானா? ஒன்றும் இல்லை. அப்போ வந்து அரசு அதிகாரம் இருந்தால் சுட்டு யாரை வேணால் குலைச்சலாம்னா எப்படி சுதந்திரம் ஆட முடியும்? ஜெயலலிதாங்க ஒரு அம்மையார் செத்து போனாங்க, அவங்களுக்கும் ஒரே உயிர் தான், எல்லா மக்களுக்கும் ஒரு உயிர் தான், எல்லாருக்கும் ஒரு உயிர் தானே. ஜெயலலிதாங்கிற ஒற்றை பெண்மணிக்காக திரும்ப திரும்ப துடிச்செழுந்து போராடி விசாரணை ஆணையம் வேணும், தர்மயுத்தம் தொடங்குற இவங்க 14 உயிர் அனாமத்தா போயிருக்குல்ல, அரசோட ஒரு அரச பயங்கரவாத நடவடிக்கையால் அந்த உயிருக்கு என்ன இருக்குது? அப்போ நோக்கம் கொண்ட ஆட்சியாளர்கள் வர்ற வரைக்கும் எல்லாமே நீண்டுகிட்டே இருக்கும். நோக்கம் கொண்டு ஆட்சியாளர்கள் தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மக்கள் இருக்குது. அந்த பொறுப்புணர்வோடு ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவங்க அமைக்க அவங்க முன்வரணும். அப்படி முன்வராத வரைக்கும் இந்த கொடுமைகள் நின்றுகிட்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல எதிர்காலமும் நல்ல மாற்றமும் ஒரு நல்ல ஆட்சி எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லலாம் சொல்லிக்கலாம். மக்களுக்கு என்ன சொல்கிறது? மக்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து தனிப்பட்ட நபர்களை பார்க்காதீங்க, தத்துவத்தை பாருங்கிறோம், கருத்துக்களை பாருங்கள், கருத்துக்களை வந்து அதை முன்வச்சு நீங்கள் ஆலோசிங்க, விவாதிங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான போக்கு இருக்குது. ஒரு நடிகர்னால் கொண்டாடுறது, ஆனால் ஒரு நாட்டுக்காக போராடுற மனுரிமை போராடிகளை சமூக உறுதியும் சித்தரிக்கிறது. மக்கள் தான் உணர்ந்து கொள்ளணும் எது தீமை எது நன்மைன்னு, மக்கள் தான் உணர்ந்துக்கணும். ஒரு தடவை அவங்க வீட்டில் வந்து ஒரு திட்டம் திட்டானா எந்த காலத்தையும் அந்த திட்டத்தை எங்கள் வீட்டில் வேலை சேர்க்க முடியும் மறுபடியும். ஆனால் திரும்ப திரும்ப திமுக அதிமுக நாட்டு மக்களை வளத்தை நல்லா சொல்லிடுச்சு.
ஆனால் சுரண்டந்திர கட்சிகளையும் திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுப்பதை எப்படி இருக்க முடியுங்கிற கேள்வியை வைக்கிறோம். நீங்கள் யோசிங்க, அரசியல் படுத்தப்பட்டு ஒரு நல்ல ஒரு தலைமுறை உருவாகம் பண்ணிக்கிறோம், அதுக்காக ஒரு மாற்றத்துக்காக ஒரு அரசியல் கட்டமைக்கிறோம், அதுக்கு துணை இல்லைங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.